சென்னை ஐஐடியில் மேலும் ஒரு மாணவர் தற்கொலை காவல்துறை தீவிர விசாரணை பதினாறு மீனவர்கள் நூற்று இரண்டு மீன்பிடி படகுகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் நடமாடும் மருத்துவமனைகளை கொண்டு காய்ச்சல் முகாம்களை தொடர்ந்து நடத்துவோம் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி திண்டிவனம் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள சென்ற பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது தமிழகத்தில் நான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் பத்தாயிரம் கிலோமீட்டருக்கு சாலைகள் அமைச்சர் ஐ பெரியசாமி தகவல் நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை சட்ட போராட்டத்தை தொடர்வோம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி நீட் ஒழிப்பு மசோதாவுக்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் மத்திய அரசுக்கு மதுரை எம்பி சு வெங்கடேசன் வலியுறுத்தல் ஆனந்தமாக குளியில் போடும் மதுரை அழகர் கோவில் சுந்தரவள்ளி யானை கழிப்புடன் பார்த்து செல்லும் பக்தர்கள் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் பத்து சதவீத மாணவர்கள் மட்டுமே தமிழ் பயில்கின்றனர் மத்திய அரசு தகவல் அதிமுகவுடன் சுமூக உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கண்டிப்பு ஹரியானாவில் ஓடும் காரிலிருந்து பணத்தை தூக்கி எறியும் நபர் இணையத்தில் வைரலாகும் வீடியோ மெட்ரோவில் இன்ஸ்டா ரீல்ஸ் உள்ளிட்ட வீடியோக்கள் எடுக்க தடை டெல்லி மெட்ரோ நிர்வாகம் நடவடிக்கை பப்புவான் நியூ கினியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவு கோளில் ஆறு புள்ளி ஒன்றாக பதிவு தமிழகத்தின் கடலோரப் பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல் எனது திறமையை நிரூபிக்க வேண்டிய தேவையில்லை விராட் கோலி காட்டம் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்